மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிறது மாற்றி யோசி. மாற்றி யோசிக்கிறது அப்படின்னா என்ன? சைக்காலஜிக்கலாக சொல்கிறது அது மன தத்துவ ரீதியாக மாற்றி யோசிக்கிறதுனா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. மாற்றி யோசிச்சுனா ஆர்டினரியாக எல்லாருமே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரே வழி, அதை விட்டுட்டு கொஞ்சம் மாற்றி யோசித்தா வித்தியாசமான ஆங்கிளில் ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க. அது வித்தியாசமான ஆங்கிளில் அவங்க யோசிக்கும்போது வித்தியாசமான மனிதனாக வாழ மாற ஆரம்பிக்கிறான். அவட வித்தியாசமான மனிதனாக மாறும்பொழுது அவனோட ஸ்டைல் வித்தியாசமாக மாறும். புரியுதுங்களா? அதாவது ரஜினிகாந்த் சொல்வார், என் வழி தனி வழின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தனோட வாழ்க்கையில தனி வழியை உருவாக்கிக்கணும். இல்லாது பெரியவங்க சொன்ன சூட பின்பற்றி போகணும். இது ரெண்டுமே இல்லாமல் தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கணும். இந்த தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்கிறான போது அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்ன இந்த வார்த்தையை சொல்கிறீங்கன்னா, எதுக்காக நான் மாற்றி யோசிக்கணும், அதனால் என்ன நன்மை என்ன தீமை அப்படின்னும்போது, இப்போ எல்லாருமே இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை டவுன் ஆகுது அப்படின்னு நினைக்கும்போது எல்லாருமே ஒன்றா செய்வாங்க, ஒன்றா சேல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அதை லாப் பார்த்துடலான்னு. ஆனால் டக்குன்னு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அதாவது பை பண்ணி வைப்பாங்க. இந்த சேல் போயிட்டு பண்ணி வச்சவன் நிறையா பேர் இது சேல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருப்பாங்க. திடீர்னு பை பண்ணி வச்சவன் சர்ன்னு வச்சுட்டு போயிட்டு இருப்பான். அவன் இந்த பை சேல் பண்ணவன விட அதிகமான லாபத்தை சம்பாதிச்சுட்டு போயிடுவான். ஒரு சிலர் போண்டியார்கள் உண்டு. அது மாதிரி ஏதோ ஒரு சில விதத்தில் வரும். அது மாதிரி ஃப்ளோக்கில் நிறையா பேர், அது ஃப்ளோக்கில் அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள். அந்த வித்தியாசமான எண்ணங்கள் ஒவ்வொன்றிலையும் எடுத்திங்கன்னா வித்தியாசமாக மொத்தம் நேராக போய் நேராக போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னொரு சிலர் என்ன செய்வாங்க, குறுக்கு வழி எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்து அது வழியாக பொந்து பொந்து போயிட்டே இருப்பாங்க. இந்த குறுக்கு வழியாக பொந்து பொந்து போகிறவன் ஸ்பீடாக போய் முன்னுக்கு வந்து போயினே இருப்பான். இந்த நேர் வழி போகிறவன் நேராக போயினே தான் இருப்பான். அவன் நேராக தான் போக முடியாத தவிர எந்த விதமான குறுக்கு வழியும் கண்டுபிடிச்சி முன்னுக்கு வர மாட்டான். அப்படியே தான் போயிட்டுருப்பான். இந்த குறுக்கு வழியை கண்டுபிடிக்கிற மாதிரி குறுக்குத்தனமான எண்ணங்கள், வித்தியாசமான எண்ணங்கள் உடைய ஒவ்வொன்றையும் எடுத்திங்கன்னா வித்தியாசமான எண்ணங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் வரணும் வரும். அப்படியே வித்தியாசமான எண்ணங்கள் வரவன் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகிட்டுருக்கிறான். வித்தியாசமான எண்ணங்கள் வராதவன் அவங்க சொன்னால் அதே பாதையில் நேராக போயிட்டுருப்பான். குறிப்பாக ஒரு கிளர்க்காக இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சமாக கிளர்க்லன்னு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வருவான். அவனுடைய வாழ்க்கை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரலாம். ஒரு ஆஃபீஸர் லவுக்கு கிடக்கு போகிறதே அவர் பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த குறுக்கள் திங்க் பண்ணுறான் பார்த்திங்களா, அவன் தனியார் கம்பெனிகளுக்கு தான் போவான். கவர்மெண்ட் கம்பெனி நான் சொல்ல வரல, தனியார் கம்பெனியில் போகும்பொழுது டக் டக்குன்னு அவனுடைய ஐடியாவை பயன்படுத்தி இதை எப்படி செஞ்சா என்ன அப்படி செஞ்சா என்னன்னு சொல்லிட்டு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் டபுள் ப்ரமோஷன் வாங்கினார். அதாவது சிங்கிள் ப்ரமோஷன் வாங்கினாலே இவனை விட முன்னு வந்துடுவான்னு பார்த்தா டபுள் ப்ரமோஷன் ட்ரிபிள் ப்ரமோஷன் வாங்கினார் அவர். என்ன கேட்டிங்கன்னா, அது என்னென்னா ஒரு ஒயரிங்கான இதில் 11 மணி நேரம் தேவைப்பட்ட இடத்துல ஒன்லே 1 ஹவரில் அந்த வேலையை முடிச்சு முடிச்சு காமிச்சு வருவார். பெஸ்ட்டு கம்பெனியில் அதாவது அந்த அளவுக்கு பெஸ்ட்டு காமிச்சுனா அதை செஞ்சுட்டு அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாங்க. இவருக்கு மேலே வந்த அதிகாரிகள் கூட இவரை கண்டா சர்டிஃபிகேட் போட வேண்டிய சூ கட்டாயச்சுனால வந்துச்சு. ஆக ஒவ்வொரு நாளையுமே டக்கு 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 மேலே போயிட்டே இருந்துட்டார். அவர் டிப்ளமா படித்தவர் இன்ஜினியரை விட ஹை லெவலில் போயிட்டார் அவர். அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த மாற்றி யோசிக்கக்கூடிய திறமை இருப்பவர்கள் என்றைக்குமே முன்னே பதிவு போயிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் ஒவ்வொருத்தவங்களும் சைக்கலாஜிக்கலாக மாற்றி திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை முன்னுக்கு வரும். அதை விட்டுட்டு எல்லாரும் போன மாதிரி கவர்மெண்ட் வேலையில் போனீங்கன்னா சாகர வரையிலும் நீங்கள் ஒரு கிளர்க்லேனு ப்ரமோஷன் ஆகி ஏதோ ஒரு சின்ன ஆஃபீஸராக மாறலாம். எல்லாராலையும் முடியாது.
அதுக்கு படிப்பு ஜாதி அது இதுன்னு இருக்கும். ஆனால் கம்பெனிஸில் போனீங்கன்னா படிப்பு ஜாதி இதெல்லாம் கிடையாது, அவனுடைய திறமைக்கு மட்டும்தான் மதிப்பு. அதனால தான் நிறையா பேர் கம்பெனிக்கு போய் முன்னுக்கு வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்களா யாரும் உங்களோட உழைப்பை எந்த அளவுக்கு மாற்றி யோசிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இது சைக்கலாஜிக்கலான ஒரு தாட்ஸ், எல்லாராலையும் வர முடியாது, முடிஞ்சவங்க செய்யுங்க. தேங்க்யூ மெட்ரேஷ். இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணாதீங்க. தேங்க்யூ.